ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஏப்ரல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஏப்ரல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சவனி எப்படி ஜீரோ இதை சமாளிச்சு அவனை பப்பு கூப்பிட்டு வந்திருப்பா, அங்கதான் கிரேசி. அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்ட்ல உட்காந்துருக்காங்க. ஜீரோயத் கூட வந்ததை பார்த்துட்டு நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு மறுபடியும் இவன் கூட இவ சேர்ந்துட்டாளன்னு கடுப்பாயிட்டான். இவ்வளவு உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்க எதுவும் வேணான்ட்டான். இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஜீரோயத் கூட சேர்ந்துட்டியா, எப்போ உங்க கல்யாணம்னு கேட்க நானே எதுவும் வாய் திறந்து சொல்லல, எல்லாமே இவரோட முடிவுதானும் மரியாதையா பேசிட்டு இருக்கா. நம்ம போய் டான்ஸ் ஆடுவோன்னு இங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. கிரேசி அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட ஆடிட்டு இருக்கான். ஒரு வழியா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க போல, ஆனா நீ ஒரு பக்கா ஜென்டில்மேன் தான், அந்த அளவுக்கு ஃபுல்லா நான் யூஸ் பண்ணிக்கல இவ்வளவு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். இதை கிட்ட ஜீரோயத்துக்கு சரியான கடுப்பு, அவனை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கான். பத்ததுக்கு சவனியும் ஒரு அறை விட்டுறா, யாரை பத்தி என்ன பேசிட்டு இருக்கன்னு. இங்க இருந்து இன்னமும் பிரச்சனை வந்துரும்னு இவங்க இந்த இடத்த விட்டே போறாங்க. இவ்வளவு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இவ மேல ஜீரோயத்துக்கு டவுட் வந்துருச்சு. இவ்வளவு எவ்வளவு சொல்லி பாக்குறா, அவனுக்கும் எனக்கும் எதுவும் நடக்கல, அவன் போய் சொல்லிட்டு இருக்கா. வேணும்னே நம்மள பிரேக்அப் பண்ண வைக்கிறதான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான், நீ எதுவுமே நம்பாதன்னு சொல்லிட்டு இருக்க. வாயை மூடிட்டு வந்து திட்டுறான். காரை விட்டு இறங்குறியா, நீ பேசுறது எதுவும் கேட்கறதுக்கு நான் ஒண்ணும் பழைய ஜீரோயத்துல ஒழுங்கா கிளம்புன்னு சொல்ல. இவ்வளவு அழுதுட்டே போற, நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு அங்க இருக்க கார்ல அவனோட கைய வச்சு கார்லயே குத்திட்டு இருக்கான். இங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அது மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நீ ஜீரோயத் பத்தி என்ன நினைக்கிற, அவன் எப்படி உனக்கு கரெக்டா தான் இருப்பான், நீ இந்த வாழ்க்கையாவது ஃபுல்லா வாழணும், என் கூட எப்படி இருந்தாலும் உன்னால சேர முடியாது, நீ ஏன் ஜீரோயத்தை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு கேட்க, உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, சின்ன வயசுல இருந்தே என்னோட மனசு யாரோ ஒருத்தருக்காண்டிதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது, அவங்களையும் நான் கடைசியா பாத்துட்டேன், இதுலயே என்னோட வாழ்க்கையை ஃபுல்ஃபில் ஆயிரும், உங்க கூட சேர முடியாதுன்னு எனக்கும் தெரியும், இருந்தாலும் உங்களை பார்த்த திருப்தி இருக்குல்ல, மனசுல ஒருத்தர் நினைச்சிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்றது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா, எனக்கு இப்படி இருக்கிறதே பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா உன்னை இனிமே நான் கம்பளை பண்ண மாட்டேன்னு சொல்றான். ஜீரோயத் இவனோட வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா ஏன் இப்படி கையில பண்ணி வச்சிருக்கா, சவனி அவன் மீட் பண்ணையான்னு கேட்க, அவனும் அங்க நடந்ததுல சொல்றான், எனக்கும் புரியுது இந்த மேரேஜ் எப்படிச்சு சீக்கிரமா நடத்தணும்னு அவங்க அப்பா என்கிட்ட வந்து பேசினாரு, நான் எதுவுமே உறுதியா சொல்லிக்கலன்னு, இவன் கையில வேற ரத்தம் வருதா, அதுக்கு மருந்து எடுக்க போயிருக்காங்க, இப்பதான் இவனுக்கு ஞாபகம் வருது, அந்த வெட்டிங் ஹவுஸ் கிட்ட ஹீரோ நின்னு பேசிட்டு இருந்திருப்பானே, அது ஒருவேளை அன்குள்ளா தான் இருக்கணும், அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு இவங்க அம்மா கிட்ட போய், நம்ம அன்குள் போட்டோ இருக்காமா, அவரை நான் பாக்கணும்னு கேட்க, எதுக்கு நீ திடீர்னு பாக்கணும்னு அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இவனும் அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றான். நான் அந்த ரிவர்ஸ் சைட் நின்னுட்டு இருக்கப்ப ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசினாரு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அது அன்குள்ளா இருக்குமோன்னு, இதுல கேட்டு இவங்க ரொம்ப பயந்துடுறாங்க, நீ எதுக்கு அங்க போறேன்னு, அவர் எதுவும் என்னை ஹார்ம் பண்றதுக்குலாம் வரல, அந்த வெட்டிங் ஹவுஸ்ல சவன்யா கூட இருக்கணும்னு அவரும் ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு இருக்க, அவங்களோட போட்டோ இங்கே எதுவும் இல்ல, அந்த வெட்டிங் ஹவுஸ்ல இருக்கலாம், வேணா அங்க போய் தேடி பாருன்னு சொல்றாங்க. ஹீரோ எங்க வேலை பாக்குற பொண்ணு கூட அங்க இருக்க மூலையெல்லாம் பறிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா வெளியே வர, உங்ககிட்ட தனியா பேசணுவான்னு கூப்பிட, இவன் நேருக்கு நேரம் நின்று இருக்காளா கீழே உட்காருன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஜீரோயத் உங்ககிட்ட பேசினான்னு கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா, சாக்க குறை சாக்க குறைன்ற மாதிரி இவ சாக்க கொடுக்குறா. அவன் என்ன சொன்னான்னு கேட்க, நாளைக்கு அந்த ரிவர்ஸ் சைட் கிட்ட வர சொல்லியிருக்காரு, என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாருன்னு இவளும் எல்லாத்தையும் சொல்லிடுறா. கடுப்பான வில்லி, இவ கழுத்தை பிடிச்சிட்டு, நீ மான்கேவ இல்லாம இருந்தாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், மறுபடியும் என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப லவ் பண்றவங்கள என்கிட்ட இருந்து பறிச்சு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு கழுத்து நெசிக்கிட்டு இருக்கா. ஜீரோயத் அந்த வெட்டிங் ஹவுஸ்ல எல்லா போட்டோவும் தேடி பாக்குறாங்கன்னு ஒண்ணுமே இல்ல, ஹீரோட ஓல்ஸ் அவன்ட்டே கேட்டுட்டு இருக்க, அந்த போட்டோலாம் எரிச்சதே நான் தான் சொல்றாரு, இதனால இவனும் கேட்டுட்டு இருக்கும்போது தான் எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த பேலஸோட ப்ராப்பர்ட்டிஸ்ல வில்லி பேர் எழுதி வச்சிருவாங்கல்ல, அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க மொத்த போட்டோவையும் இவ தான் எரிக்க சொல்லியிருப்பா, இவரோட கையால இவர் தான் ஒன்னொன்னா எரிச்சிட்டு இருப்பாரு. கடைசியா ஹீரோட அம்மா அப்பா போட்டோ ஒன்னா இருக்கும், அதையாவது நான் வச்சுட்டேன்னு கேட்க, முதல்ல எரிக்க வேண்டியதே அதுதான், அதையும் இதுலயே தூக்கி போடுன்னு சொல்ல, இவளோட பேச்சு மீற முடியாதுன்னு அதே மாதிரி பண்ணிருவாரு. அதுதான் ஜீரோயத்துக்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல கூட ஒரு பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்க இன்னுமே இருக்காங்க, இவருக்கு ஏதோ சாப்பிட கொண்டு வந்திருக்காங்க. ஜீரோயத் உங்க வீட்டுல இருக்க மாதிரி இல்ல, ரொம்ப நல்ல பையன் இவங்க சொல்லி, இன்னமும் ஹீரோட ஆவி உள்ளுக்குள்ளேதான் இருக்கா, அந்த கதவு சாத்து நான் எப்படி சீக்கிரமா கிளம்பிறேன்னு சொல்ல, இவ்வளவு வயசாயும் கிளவிக்கு உயிர் மேல பயத்தை பாரு, நம்ம ஹீரோ ஒன்னும் மத்தவங்களை பயன்படுத்தி ஹார்ம் பண்றவர் கிடையாது, நீ தைரியமா இருக்கலாம் சொல்றாரு. இதை பத்தி இவனோட அம்மா கிட்டயும் வந்து சொல்றாங்க, எந்த போட்டோவுமே இல்லைன்னு, அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அந்த போட்டோலாம் அங்கதான் இருக்கும், அவர் எதோ தெரியாம உளறிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இவ யார் கூடயே பேசிட்டு இருக்கான்னு வில்லி அங்க ஒரு மணி என்ன பாக்குறா, அவளை கூப்பிட்டு உடனே ஒரு வேலைக்காரவங்களை அனுப்ப, இவ தனியா பேசிட்டு இருக்கதை பார்த்து அவங்களும் பயந்துட்டு உங்களை அம்மா கூப்பிடுறாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க. யார் கூட அங்க சிரிச்சு பேசிட்டு இருந்த, ஏதோ ஒரு ஆம்பளை கூட தானேன்னு கேட்க, இவ எதுவுமே சொல்லல, இன்னமும் உனக்கு அந்த பழக்கம் போலையா, இந்த ஆம்பளையில வளைச்சு போட்டு உன் வலைக்குள்ள வச்சுக்கிறதே உன் வேலையை போச்சா, இதெல்லாம் உனக்கு வெக்கமா இல்லன்னு கேட்க, என் மேல பழிய போட்டு தேவையில்லாத வார்த்தையை பேசுறீங்கன்னு இவ்வளவு ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருக்கா, என் முன்னாடி என்ன குரல வஸ்து பேசுற, இனிமே ஏதோ சாம்பளை இங்க வந்தாங்க உனக்கு கொடுக்க போற பனிஷ்மெண்டே வேற மாதிரி இருக்கும், இப்ப நீ என்கிட்ட எதிர்த்து பேசினதுக்கு உனக்கு தண்டனையா, இந்த பேலஸ் ஃபுல்லா கிளீன் பண்ணும் போய் பாருன்னு துரத்தி விடுறா. ஹீரோயினும் ஃபுல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது
அங்க ஏதோ ஒரு கால் தடம் வருது, அது ஹீரோ தான். அங்க ஏற்கனவே ஒருத்தவங்க இருக்கிறத பாக்காம ஹீரோயின், நீங்க பாட்டுக்கு இப்படி வந்துட்டு இருக்கீங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தொடச்சும் தெரியுமா, இப்ப பாருங்க மறுபடியும் அங்க கிளீன் பண்ணணும், வாங்க இந்த சேர்ல வந்து உட்காருங்கன்னு சொல்ல பேசாம இரு, அங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க உன்னையதான் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க யார் கூட பேசிட்டு இருந்தீங்கன்னு அவங்க கேட்க, இவ ஏதோ சமாளிச்சாரு, நான் இப்படி தனியா பேசுறத பத்தி அட்வைஸ் போட்டு கொடுத்துருவாங்களான்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஆமா கண்டிப்பா இந்த கிட்ட கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு, நீ பார்த்துதான் இருக்கணும்னு சொல்ல, இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கால, இது அந்த பக்கம் இருந்த வில்லையும் ஒரு ஜன்னல் இருந்து பாத்துட்டு இருக்கா, இவ யார் கூட தான் பேசிட்டு இருக்கான்னு. ஹீரோயின் அங்க ஒருத்தவங்க பாத்தாங்கல்ல இப்படி பேசுறத, அதை பத்தி மத்த வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க, இத வில்லையும் கேட்டா, நீங்க டீச்சர் அச்சவதி தானே பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் இங்க ஒர்க் பண்ற சர்வன்ஸ், ஆனா அவங்க ஒரு டீச்சர், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும், இப்பெல்லாம் மறுபடியும் யாராச்சும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த அப்புறம் நீங்க சாப்பிடுற சாப்பாடுல மிளகா பொடியை கலந்து விட்டுருவேன் அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு இருக்கா. அந்த பழைய பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்களோட பொண்ணு அந்த வில்லி பேலஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள பாக்குறக்கன்னு நீங்க வரும்போது ஹீரோயினை பாத்துறாங்க, ஐயோ மான்கேவா பேயா என்ன எதுவுமே பண்ணிடாதீங்கன்னு பயப்பட்டு இருக்கும்போது இந்த பாட்டியை பார்க்கும்போதுதான் இவளுக்கு தோணுது, இவளுக்கு அப்பப்ப அந்த பொண்ணு ஜென்மன் யோகம் வந்திருக்கோம்ல, அப்ப இந்த பாட்டி வந்திருப்பாங்க, இவளை உன்ன மான்கேவில் ரச்சாவதி இங்க ஒர்க் பண்ற டீச்சர்னு சொல்லிட்டு இருக்கும்போதுதான் இவங்களும் அமைதியாயிட்டு நீங்க அப்படியே மான்கேவ் மாதிரி இருக்கீங்கம்மான்னு சொல்றாங்க. எனக்கு அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்றீங்களேன்னா அவங்க கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கா, நான் பார்த்தது மட்டும் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு வெட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும் போதே அவங்க ஏதோ ஒரு பாய்சன் சாப்பிட்டு ரத்தம் வந்து எடுத்து இறந்துட்டாங்கன்னு சொல்ல, இவளுக்குதான் எப்பயுமே அந்த கதையை கேட்கும் போதோ இல்ல ஞாபகம் வரும்போதே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிரும், அந்த மாதிரியே வயிறு வலியில துடிச்சிட்டு இருக்கா. இவங்களும் அங்க வேலை பாக்குற பொண்ணு கிட்ட எல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்ப வயிறு வலி இருக்கு, சீக்கிரமா ஏதாச்சும் மருந்து கொண்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த வில்லிக்கு வந்த மூலிகை மருத்துவம் நல்லாவே தெரியும், எந்தெந்த மருந்து கொடுத்தா அவங்களுக்கு எப்படி இப்படி குணமாகும்னு. இங்க வேலை பாக்குற பொண்ணும் அங்க இருக்கவங்க கிட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப வயிறு வலி, ஏதாச்சும் மருந்து கொடுங்கன்னு சொல்ல, இவங்களும் வில்லி கிட்ட கேக்குறாங்க, என் கூடயே வாங்க நான் உங்களுக்கு மருந்து தரேன்னு எதையோ எடுத்து போட்டு கலந்துட்டு இருக்கா. அவங்க போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வில்ல பார்வை பாக்குறா, இவங்களும் அந்த மருந்து எல்லாம் வந்து கொடுக்க, அதை குடிச்சு அவளுக்கு உடனே சரியாயிருது. இந்த பாட்டியும் சொல்றாங்க இங்கிலீஷ் மெடிசனை விட இவங்களோட நல்லா இருக்கும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இவளுக்கு தான் சரியாயிருச்சு, இந்த கதையை அப்படி கண்டினியூ பண்ணுங்கன்னு கேட்க அவங்களே எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இறந்ததுக்கு அப்புறம் இதுக்கு காரணம் ஹீரோட அம்மா தானே எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க, இது அப்படியே ஒவ்வொரு பக்கமா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக அங்க இருக்க வேலைக்காரவங்களை கூப்பிட்டு இனிமே மான்கேவ் பத்தியே இங்க பேசக்கூடாது, அவளோட பேரை எடுக்க கூடாது, அப்படி மட்டும் பண்ணீங்க அப்புறம் உங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்துருவேன்னு எல்லாத்தையுமே மிரட்டிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப மான்கேவோட ஃபியூனரலுக்கு எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா மட்டும் வேற எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க, உன்னோட மருமகளோட ஃபியூனரல் நடக்குது நீ பாட்டுக்கு எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் ஒரு விஷயமா போறேன் என்னால முடிஞ்சா வரேன்னு இவங்க அசால்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்ல, நம்ம பையன் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் தெரியுமா, நீ என்ன இவ்வளவு மினிக்கிட்டு வெளியில கிளம்பிட்டு இருக்க, ஒழுங்கா வரப்போறன்னு திட்டுறாரு. ஹீரோட அம்மா இப்ப எங்க வந்திருப்பாங்க தெரியுமா, வில்லிய பாக்குறதுக்குதான், இன்னைக்கு மான்கேவோட ஃபியூனரல், என் பையன் ரொம்ப சோகத்துல இருக்கான், அவன் ஏதாச்சும் பார்க்க வர முடியுமான்னு கேட்க, அவன் தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவன் சோகமா இருந்தா எனக்கு என்னன்னு சொல்ல, இவங்க அம்மாக்கு கொஞ்சம் டவுட் வருது, அதுல யாரும் விஷத்தை கலந்து வச்சிருக்காங்க, இந்த மாதிரி மூலிகை பத்தி எல்லாம் தெரிஞ்சது உனக்கு தானு சொல்லும்போது, இந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் மான்கேவ் மட்டும் மருமகளா வந்தா அவளை கொல்றது கூட தயங்க மாட்டேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க, எல்லாருக்குமே உங்க மேலதான் டவுட், எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகம்னு திருப்பி விட்டுறா, இனிமே என் பையனை பார்க்கவா அப்படி இப்படின்னு உன்னு எந்த கம்பலும் பண்ண மாட்டேன், இது உன்னோட இஷ்டம்னு அவங்க கோச்சிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கும் அவங்க அம்மா தான் பண்ணிருப்பாங்களோன்னு ஒரு மாதிரி ஆயிருது. அந்த பாட்டிக்கிட்டையும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க அம்மா மேல டவுட் இருக்கான்னு கேட்க, அதை பத்தி எனக்கு தெரியலம்மா, அவங்களே இறந்துட்டாங்க, அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம நம்ம தப்பா பேசக்கூடாதுல, அப்புறம் அதுக்கான பாவம் நம்ம மேலதான் வரும்னு சொல்லிட்டு அந்த டடான் ஒரு குட்டி பொண்ணு இப்ப இருக்க ஹீரோயினோட அம்மா இருப்பாங்கல்ல அவங்க தானே சொல்லியிருப்பாங்க யாரோ விஷத்தை கலந்து வச்சிருப்பேன், நான் அந்த கிளாஸ்ல கழுவி வச்சிருப்பேன்னு அந்த விஷயத்தையும் இவகிட்ட சொல்றாங்க. அவங்களோட பையன் இறந்ததுக்கு அப்புறம் கூட இந்தியக்கு இன்னும் கோவ போலையா, இவனோட ஃபியூனரல் கூட அட்டன் பண்ணலையு புலம்பிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி அங்க வந்திருப்பாங்க. அவங்க பையன் இறக்குறதுக்கு முன்னாடி வில்லி இங்கே பார்க்க வந்தாங்க, அவர்கிட்ட ஹீரோயினோட பெயிண்டிங் வேணும்னு கேட்டதுக்கு அவரு கொடுத்துட்டாருன்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருது. அந்த வெட்டிங் ஹவுஸ்ல போய் ஹீரோயினோட பெயிண்டிங் பாக்குறப்ப அது ஃபுல்லா கிழிஞ்சு கிடக்குது, அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இந்த இங்கே தானு தெரிஞ்சுக்கிட்டே இவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட போய் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க பையன் இறந்து போனதுக்கு காரணம் இந்த இங்கே தான், இவ இவ்வளவு பெரிய கெட்டவளா இருப்பான்னு நினைக்கவே இல்லை, வேணும்னு பிளான் பண்ணி என் பையனை கொண்டிருக்கான்னு அழுதுட்டு இருக்கும்போது உனக்கு இப்படியே ஒவ்வொருத்தவங்க மேல பழி போடுறதே வழக்கமா போச்சு, உங்ககிட்ட இருந்த டைவர்ஸ் வாங்கிட்டு நான் வெளிநாடு போலான்னு இருக்கேன், நான் திரும்பி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் அழுதுட்டே இருக்காங்க, இதெல்லாம் இந்த பாட்டியை கேட்டிருப்பாங்க. 1932 அங்க ஒரு கிளர்ச்சி மாதிரி நடந்திருக்கும், இனிமே கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணணும், இந்த மாதிரி மன்னராட்சி அப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு, அதனால அங்க இருக்க போலீஸ் எல்லாம் வந்து நீங்க இருக்க மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறதா கேள்விப்பட்டேன், இந்த பேலஸ் ஃபுல்லா கவர்மெண்ட் கண்ட்ரோல் வரணும்னு சொல்ல இவங்க அப்பா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லா ரெடி பண்ணி ஹீரோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் வேற கண்ட்ரி போறேன், நாங்க காலங்காலமா ஒரு பிரின்ஸா வாழ்ந்த குடும்பம், இப்ப கவர்மெண்ட் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்படிலாம் நான் வாழ முடியாது, இந்த பிரச்சனை எல்லாம் சரியானா நான் வரேன், அப்படி மட்டும் சரியாகட்டி நான் அங்கேயேதான் இருப்பேன்னு சொல்லிடுறாரு. இவங்க அம்மாவும் அழுகுறாங்க, நானும் உங்க கூட வரேன்னு, இது நம்மளோட பேலஸ் நம்ம பையன் வாழ்ந்த இடம், நீ இங்கேதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரியை விட்டே போயிருப்பாரு. அப்படியே கொஞ்சம் வருஷமா போயிடும், இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு டெலிகிராஃப் வந்திருக்குன்னு அங்க இருக்கவங்க கொடுக்கும்போது அதுல அவர் இறந்துட்டாருன்னு வந்திருக்கோம். இதை
கேட்டு ரொம்ப நொந்து போன இவங்க அம்மா அப்படியே கொஞ்ச நாள படுத்த படிக்கையாவே ஆயிருவாங்க. இதெல்லாம் அந்த இங்கே விட்ட சாபமா இருக்குமோ, நம்ம பையனோட ஆத்மாலாம் சாந்தி அடையணும்னு நினைச்சிட்டு அங்க இருக்க ஒரு பேப்பர்லாம் ரெடி பண்ண சொல்லுவாங்க அந்த ஓல்ட் சர்வன் கிட்ட. பேலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அத்தனையுமே அந்த வில்லி பேர்ல எழுதி வச்சிருவாங்க. அப்ப எவ்வளவு எல்லா ப்ராப்ளமும் சரியாயி அவனுக்கு மெரிட்ஸ் போய் சேரணும்னு. இது அந்த ஓல்ட் சர்வன்டும் வில்லி பேலஸ்ல போய் கொடுக்கும்போது வில்லியோட அப்பாவும் ஏத்துக்க மாட்டாரு. இது எதுக்கு எங்களுக்கு, எப்படி இருந்தாலும் அந்த பொம்பளை போனா இந்த சொத்து எங்களுக்கு தானே, அவங்க ஒண்ணும் எழுதி வச்ச மாதிரிலாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வில்லியும் சரியான கடுப்பாரு, அது தூக்கி குப்பத்தொடியில போடுங்கன்னு. ஆனா இவளோட தம்பி தான், என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம சொந்தக்காரவங்க, அங்க யாருமே இல்ல இல்ல இப்ப அவங்க மட்டும் பாவ தனியா இருக்காங்க, நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது, நமக்குன்னு கொஞ்சம் மனசாட்சி இருக்குல்ல, இதை நம்ம ஏத்தப்போன்னு சொல்லியிருப்பான், அப்படின்னா இதை நான் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு. அதனாலதான் இந்த பேலஸ் இவளோட தம்பிக்கு போயிருக்கும். அப்படியே கொஞ்ச நாள்ல ஹீரோவோட அம்மா இருக்கிற தருவாயில இருப்பாங்க. அந்த நேரத்துல ஹீரோவோட உருவம் இவங்க அம்மா கண்ணுக்கு தெரியும். எனக்கு மான்கே மேல கோவம் இருந்தது, அவளை கொண்டது நான் இல்லைன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுருவாங்க. இப்ப பார்த்தா இந்த சவன்யா வர, அந்த கிரேசிக்கும் எனக்கும் எந்த விஷயமே நடக்கல, இனி மன்னிச்சுரு, நம்ம ஃபர்ஸ்ட் லவ் பண்ண மாதிரி பண்ணலாம், இனிமே நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன்னா அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. இவனும் மனசு மாறிடுறான். இதெல்லாம் பார்த்த இவனோட அம்மா, நீ மறுபடி விட்டு கொடுத்துட்டியா, நீ எதுலையுமே ஸ்ட்ராங்காவே இருக்க மாட்டேன்னு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. வில்லியோட சர்வன்ட் இந்த பேலஸ்ல இருக்க மூலிகை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க சில விஷ மூலிகைகள்லாம் இருக்கு, அது தொட்டு நம்ம வாயில வச்சா கூட சில பேருக்கு உயிர் போயிடும், அதனால பாத்துருங்கன்னு இவகிட்ட சொல்லிடுவாங்க. இதுகிட்ட ஹீரோயினுக்கு டவுட் வந்துடும், ஒருவேளை அந்த மாதிரி தான் எடுத்து மான்கேவுக்கு கலந்து கொடுத்துருப்பாளோன்னு. அப்படியே நைட் ஆக இந்த விஷயத்த பத்தி ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா. இங்கெல்லாம் நிறைய விஷ மூலிகைகள் இருக்கா, ஒருவேளை இங்கேதான் அந்த மாதிரி விஷ மூலிகைலாம் எடுத்து மான்கேவுக்கு கலந்து கொடுத்திருந்தா உங்க அதனாலதான் இறந்துருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னா சொல்றா. அப்புறம் அந்த பாட்டி சொல்லியிருப்பாங்கல்ல ஒவ்வொரு விஷயமும், அந்த போட்டோ எல்லாம் எரிச்சது, ஒருத்தவங்களோட உயிர் போனதுக்கு அப்புறமும் அவங்க மேல வெஞ்சன்ஸ் வச்சிருக்காங்க, மேபி அவங்க தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு அழுதுட்டே ஹீரோ, எனக்கு என்னமோ இங்கே இப்படிலாம் பண்ணிருப்பான்னு தோணலன்னு அங்கிருந்து மறைஞ்சு போயிடறான். ஹீரோயின் அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லியிருப்பா, அவ ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டே இருக்கான்னு அவ வரமாட்றா, அவ எப்பயுமே சொன்ன டயத்துக்கு வந்துருவா, அவ இன்னமும் வரலன்னு எனக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயினோட ஆன்ட்டியும் அங்க பேலஸ்க்கு போறாங்க. இவளுக்கு ரொம்ப ஹை ஃபீவர் வந்து பெட்ல இருந்து எந்திரிக்க முடியாத நிலைமையில இருப்பா. இதை பார்த்து இவளோட ஆன்டி இவ்வளோ எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னா அந்த வில்லு கிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க. இது வெறும் சாதாரண ஃபீவர் தானே, அவளை ஹாஸ்பிட்டல்லாம் அனுப்ப முடியாது, இங்க இருக்க மூலையெல்லாம் வச்சு நானே அவளோட ஃபீவர்லாம் சரி பண்றேன்னு சொல்லிடுறா. இந்த மாதிரி இவளுக்கு ஃபீவர் வர வச்சதே இந்த வில்லி தான். அந்த வயிற்று வலின்னு ஒரு மருந்து கொடுப்பாள்ல, அதுலதான் இப்படி பண்ணிருப்பா. அந்த வில்லியே மருந்தெல்லாம் ரெடி பண்ணி ஹீரோயினுக்கு கொடுத்து விட்டுருப்பா. அதெல்லாம் குடிச்சிட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது இவளை பார்க்கறதுக்கு வந்த ஹீரோ, இனிமே நீ மான்கேவை பத்திலாம் நினைக்காத, நீ நல்லா ரெஸ்டடு, நீ எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஹீரோயினுக்கு கொடுத்த அந்த மருந்துல வில்லி ஏதோச்சு கலந்து வச்சிருக்கல, இதனால இப்ப இருக்க ஹீரோயின் என்னாக போறா, அதுல வரப்போற எபிசோட்ல பாக்கலாம். இது இன்னும் 2-3 எபிசோட்ல முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாய்ஸ் ஆஃப் ஏப்ரல் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. டாடா, பை பை.